ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்தில் இருந்து. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி காலையில எட்டு மணிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து இப்போ வந்து இப்போ வந்து காட்டாடாக உட்காந்துருப்பாங்க, ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம். கணேசன் நல்லா டென்ஷன் சொல்கிறாங்க, நாங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம். ஏன்னா இங்கே வந்து காற்று நல்லா காற்று கணர் காற்று அடிக்குது, நல்லா காற்று அடிக்குதா இல்லையா? வேலை தெரிஞ்சு நான் எதுவும் டென்ஷனாக இருக்கும், கண்டுபிடிச்சிருப்பேன். ஆக இப்போ அதெல்லாம் காற்றாட உட்காந்துட்டு ஒரு பொழுதுபோக்கு இந்த கடலூரில் வந்து இதையும் பார்க்கலாமா, இங்கே பஸ் ஸ்டாண்டு கொண்டாடலாமா யோசனை பண்ணும்போது இது வந்து கடல் இங்கே மக்களுக்கு இந்த பொது கடலூர் வாழ் மக்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிய போல நிகழ்ச்சியை நடைபெறுவது வந்து இதையும் விட்டுருக்கு. இதெல்லாம் அது விட்டு வச்சுருமா போங்க, இது நாங்கள்லாம் வந்து ஒரு ஐடியா பண்ணோம். அது இப்போ காஷ்மீராக வந்து ஐடியா பண்ணோம், இதெல்லாம் வந்து கேட்க பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர வரலாமா. ஆக அந்த அடிப்படையில் இந்த இந்த மத்தியில் இந்த ஒரு நகரத்தில் ஒரு மத்தியில் ஒரு இடம் இருக்குது. அதனால் இப்போ கண்காட்சியை போடுறோம், இப்போ இது போடுறோம். அதனால தான் அதுக்கு இங்கே கடல் இப்போ கடற்கரை ஓரமாக கிட்டத்தட்ட ஒரு பார்த்து ஒளியிலே இப்போது அந்த கடற்கரத்தில் கடற்கரை அதை மாற்றிருக்கோம். கடற்கரை இப்போ அது நடைபாதை பூங்காவாக மாற்றி அமைக்கணும். ஆக கடலூருக்கு இப்போ என்னென்ன செய்யணுமோ இந்த மேயர் வந்து அது நல்லா அடிக்குது, அது பேசுகிறது நம்மளால் பேச முடியாது. அது ஆக இப்போ வந்து இப்போ அதை பார்த்து எப்படாத கதை கதையை ஓட்டுறதுன்னு பார்த்தா கஷ்டம் பரவாயில்ல. ராஜா எதுக்கு ராஜாவுக்கு நாளுக்கு கூட கிடையாது எழுதிட்டு இருக்கு, நல்லா பாயிண்ட் எழுதி நல்லா பாயிண்ட் நல்லா எழுதி நல்லா கணக்கணியும் படிக்கும் பரவாயில்ல. நல்லா கிட்ட 326 கோடி நாங்கள் இந்த போன்ற 2 ஆண்டு காலத்தில் 307 கோடி நாய்க்கா பாய்க்கா புளி எழுதி இல்லை புளிவாரம் எழுதி அனுப்பிடுவார். ஆக 307 கோடி இங்கே இருக்குது. ஆக கூடுதலாக இப்போ ஒரு ஐஏஎஸ் இங்கே வேண்டும் என்று சொன்னவுடன் இங்கே இங்கே நமக்கு ஒரு நன்றி ஒரு கல்லாக சொன்னோம். அதுக்கு இந்த பழமொழி சொல்றது வாய்ப்பில்லை. இப்போ வந்து ஒரே கல்ல ஆமாம் ஒரு கல்ல அப்படின்னு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி கலெக்டர் வந்து ஃபைனான்ஸில் இருந்தவர் எப்படி ஃபைனான்ஸில் மூக்கு உடைய பண்ணாங்களா, ஃபைனான்ஸை சுற்றி விட்டு 4 வருஷமாக அங்கேயே உட்காந்துருந்தார் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அவருடைய மனைவி தான் ஐஏஎஸ் நம்முடைய அனுபவர்கள். ஆக நாலு பெரிய கடலூர் வளர்ச்சிக்காக அந்த அவர்களை நியமிப்பதற்கு எனக்கு சரியாக ஓகே இருக்கா? ஆக ஒரு ஐஏஎஸ் வேணும், அந்த மாநகராட்சி அறிவிச்சாச்சு கடலூருக்கு தேவையில்லை, மாநகராட்சி அறிவிச்சாச்சு. ஆனால் மாநகராட்சி ஒரு தரத்தை உயர்த்த வேண்டும், அதுக்காக தான் கலெக்டர் அவருடைய மனைவி அவருடைய அவர்கள் ஐஏஎஸ் இருக்கிறனால அந்த புதுசமையாக ஒரு புது அவருடைய ஆற்றலை அவருடைய பயன்படுத்த வேண்டும். அவருடைய அதே போல் ஃபைனான்ஸில் எப்படி எப்படி பணம் தொழில் போட்டு அவர் மணக்கிறது அவங்க தான் ஃபைனான்ஸ் மாவட்டம் நம்மளுடைய கலெக்டர் வந்து அவர் தான் ஃபைனான்ஸ் செக்ஷனில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கொடி போட்டு பணம் இப்போ அவருக்கு தான் தெரியும் இந்த பணத்தை எப்படி கேட்டால் அப்படி பணம் இங்கே சாங்ஷன் ஆகும் அதான் சொல்லிட்டேன். இப்போ அவர் வந்து இப்போ இவர் வந்து இப்போ எல்லா ஐஏஎஸையும் போய் பார்த்துட்டுருக்காரு, எல்லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் போய் பார்த்து இந்த கடலூருக்கு போய் கொடுங்க, கடலூர் மாவட்டத்துக்கு எங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு. நிலைமை மாறி போச்சு, சொல்லுவோம் வண்டி உருவாத்துல வண்டி போட்டில் ஏறுமா ஓடி ஓடத்தில் வண்டி ஆமாம் வண்டி தோட்டத்தில் வரும் தோட்டத்தில் ஓடத்தில் ஏறிச்சுக்கணும். அதே போல் இப்போ இப்போ வந்து ஃபைனான்ஸ் வந்து இப்போ வந்து கடலை எப்படியோ நமக்கு குறிப்பிட்டாக இருந்தால் போகும். ஆக கடலூர் மாவட்டம் ஒரு டிஃபரன்ஸாக காட்டும். ஆக பழைய கலெக்டர் அவர்களும் அங்கே முயற்சி எடுத்து நாங்கள் முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்துக்கொள்வது கூடுதலாக இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து குறிச்சிட்டீங்க. ஆக கடலூர் என்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இவருடைய ஆற்றலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ காலையிலேருந்து இப்போ வந்து காலையிலேருந்து இப்போ நம்முடைய சரணியாக அவங்க உள்ளாட்சிகள் இப்போ எடுத்துகிட்டு காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்து கடலூர் அணைக்கட்டு ஆரம்பித்து எல்லா கட்டடங்களும் இப்போ சுற்றி இப்போ அவங்களெல்லாம் இப்போ டயர்ட் ஆகுது, சந்தேகம் டயர்ட் ஆகும். இருந்தாலும் எங்களை பார்க்க முடியாதாங்க, என்னாலும் விரும்ப முடியாது சந்தேகப்பட்டிருந்தாங்க. ஆக இப்போ வந்து இந்த 10-6 பேருக்கு வந்து அது சிப்காட்டை ஆய்வு செய்து அது நெருக்கடிகள் இங்கே தூய்மையாக கடலூர் இருக்க வேண்டும். இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் நல்ல பத்திரிகையாளர்கள் நல்ல கேள்விதான் கேட்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனையும் கொடுக்கணும். கேள்வி கேட்கறது எவ்வளோ உரிமை இருக்கிறதோ செய்திகளை உரிமை இருக்கிறதோ எப்படி இதை நிர்வாகம் செய்ய வேண்டும் ஆலோசனையும் கொடுக்கின்ற வாய்ப்பு நல்லதும் உரிமையும் இருக்கிறது.
ஆக இதெல்லாம் இந்த அளவுக்கு இந்த முயற்சி இதான் எடுத்துக்காட்டுகின்றவை இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக இந்த அரசு இந்த அரசுன்னு சொல்றோம்னா மக்களை நாடி செல்லுகின்ற அரசு. ராத்திர வந்து கலெக்டர் போய் தாலுகா ஆஃபீஸு போடணும் முட்டி மூணு தாலுகா ஆஃபீஸை ஆரையில் சர்டிஃபிகேட் வாங்கணும் முட்டி மூணு தெரிஞ்சுக்கணும். ஓஏபி வாங்கினா ஒரு பென்ஷன் வாங்கினா அவன் அந்த வாங்க அப்பீல் போட்டவன் செட்டுவான், அவனுக்கு கிடைக்காது. ஆனால் இப்போ வந்து ஒரு பட்டை தட்டாக பணம் போய் சேரும். அந்த அளவுக்கு சிஸ்டம் மாறி போச்சுக்கா. எளிமையாக இங்கே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. மக்களை நாடிக்கிற வந்து மாதம் மாதம் கலெக்டர் வந்து ஒரு கிராமத்தில் போய் தங்கணும், ஒரு ஒரு ஏரியாவில் தங்கணும். தங்கியிருந்து மக்களுடைய குறைகளை அங்கே அறிய வேண்டும். அந்த அளவுக்கு இங்கே வந்து முடிச்சு மக்களை நாடி அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. அத்தகைய முதல்வர்கள் இப்போ வந்து அவர் இந்த தினம் 14 நாட்கள் அவரை அனுப்பி வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் அனுப்பி வச்சுட்டு இப்போ அவர் அங்கே அமெரிக்காவில் இருந்து அவருக்கு அங்கே இது தொழில் முனைவற்றை சந்தித்து அவர் தொழில் முதலீடுகள் செய்வதற்காக அவர் வெற்றிகரமாக பயணத்தை முடித்து கொண்டு வருகிறார்கள். அவர் வரைய அனுப்பி வச்சோம். இப்போ அதை கால வரவேற்கின்ற தோணும். அங்கே நாங்களும் சுற்றிட்டு தான் இருக்கோம். அந்தளவுக்கு வழிகாட்டி கொண்டு அந்த சாதனைகள் இப்போது மக்கள் வந்து பொறுமையாக இருந்து இந்த சாதனைகள் இப்போது கண்காட்சியாக இப்போது உங்கள் முன்பாக அங்கே பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதனைகளை கண்டு மக்களை ஏசாதீங்க, பாராட்டுங்க பாராட்டுங்க. இன்னும் பத்திரிகைக்காரங்களாம் நல்லா பாராட்டுங்க. ஒன்றும் சொல்ல போனால் ஓட மாட்டை தட்டி கொடுங்க, குத்தக்கூடாது. குத்துறாது ஓட நாடு மாட்டிலே தட்டி விட்டால் நல்லா ஓடும். அதெல்லாம் சத்தம். அது போல் எங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிங்கள். ஆக இன்று பாராட்டை தெரிவிக்கும் மூலமாக கருத்து நல்ல ஆலோசனை கொடுங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில் இங்கே வந்து வருகை தந்துள்ள இங்கே ஒரு இப்போ வந்து பார்த்தா எதாச்சும் இப்போ எதை பேசுவாலும் ஜாக்கிரதை பேசுகிறேன். நிலைமையில இருக்கோம், வேறு வழி இல்லை. ஆக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்துள்ள அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் என்னென்ன பேசுகிறார். இப்போ ஆர்னே அவர் சொன்னார், அவர் செய்யார் எம்எல்ஏவா? ஆமாம், எம்எல்ஏ வந்து அப்போ வந்து எப்படியான இப்போ பாலாய்ப்பு நாய்க்கு சார் இப்போ சொன்ன சார் இப்போ கலெக்டர்கிட்ட அவர் சொல்லி பக்கத்து சீட்டை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சீட்டை எழுதி இந்த பாலத்தை அறிவியாங்க. எதோ எந்த ஒரு முட்டம் புலம்பெரிய பாலத்தை டெய்லி பேப்பர் கொடுத்து அறிவித்து அறிவிக்கிறார். அறிவித்து அறிவிச்சு அங்கே அந்த சட்டமன்றம் அறிவித்து முட்டம் மலம்பெயர் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை இணைக்கின்ற பாலம் 48 கோடி அப்போது அங்கே அறிவித்து ஒரு பேப்பரை எழுதி கொடுத்து அதுக்கு அறிவியாங்க. கலைஞரை வந்து இப்போ முதலமைச்சர் அது அங்கே ராமச்சந்திரன் மருத்துவமனை அது அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட காலத்தில் அப்போது அறிவிக்கப்பட்டு இப்போ அந்த பாலம் ஒரு எனக்கு இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது. அதை இப்போ இது சொல்லப்போனால் நம்முடைய மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் பாலங்கள் முழுமையாக இணைப்பு பாலங்கள் அங்கே பாலங்கள் தான் இப்போ இங்கே அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுத்தப்பட்ட வேலூர் மற்றும் பொறுப்பேற்றத்தில் இந்த பாலங்கள் கடலூர் மாவட்டத்தில் வெள்ளம் தடுத்து பாலம் பாலத்தை பாலம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் அனைத்து பாலங்களும் பூர்த்தி செய்யப்பட்ட மாவட்டமாக இந்த கடலூர் மாவட்டம் விளங்குகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ போட அமைச்ச பாலம் இப்போ தான் முடியும். ஆக கடலூர் மாவட்டத்தில் சின்ன பாலம் பெரிய பாலம் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பாலங்கள் கட்டிமுடுத்தப்பட்டு இப்போ கடலூர்லேயே பக்கத்தில் எவ்வளோ ஊர் என்ன ஊருது எவ்வளோ கூட குற்றவாளி பாலம் அது வந்து குற்றவாளி அது ரொம்ப நாளாக இப்போ பாலம் வந்து இப்போ அதுவும் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு முழுமையாக அனைத்து பாலங்களும் இந்த கடலூர் மாவட்டத்தை பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு சாதனை நம்முடைய முதல்வர் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே மாவட்டத்தில் வருகிற நண்பர் சாமிநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து.